வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கன்னதாசன் விட்ட கைமணத்துக்கு நான் இன்றைக்கி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் லஞ்ச் காம்போ கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிள், அதனால தான் நான் போடுறதில்ல. லஞ்ச் காம்போன்றது எப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு பொரியல், ஒரு கூட்டு, ஒரு ரசம், அவ்வளோதான். இல்லைன்னா வந்து ஒரு பொரியல், ஒரு வெள்ளை பொரியல், ஒரு மசாலா பொரியல், ஒரு சாம்பார், இப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா சாம்பார் இருந்தால் சாம்பார் ஊற்றிக்கிட்டு ரசத்தை ஊற்றிக்க மாட்டாங்க, அது ஒன்றை ஊற்றி தயிரை ஊற்றிட்டுருவாங்க. அப்புறம் எதுக்குங்க இன்னொன்று வைக்கிறது? அதனால் இது மூணு தான் என்றைக்குமே எங்கள் வீட்டில் லஞ்ச் கம்போ. இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஐட்டம் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சிம்பிளுங்க, ரசம், ஒரு அவரக்காய் வெள்ளை பொரியல், மசாலா பொரியல் வந்து உருளைக்கிழங்கு, இந்த பேபிகார்ன் உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அது வந்து மசாலா பொரியல் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இதோடு சேர்த்து ஒரு சின்ன பிரியாணி, கொஞ்சமாக ஒரு அரை அளவுக்கு போட்டு. என் பொண்ணு கேட்டால் ரொம்ப ஈஸியான பிரியாணிங்க இது வந்து, நீங்கள் அரைச்சி விட்டு பிரியாணி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இது வந்து வெஜ்ஜில் பண்ண போகிறோம் அரைச்சி விட்ட பிரியாணி. ஆனால் வந்து இதில் வந்து காயும் நான் போட போகிறதில்ல, பன்னீரும் போட போகிறதில்ல, எதுவுமே போட போகிறதில்ல, தயிர் கூட ஊற்ற மாட்டேங்க. அந்த மாதிரி ஒரு அரைச்சி விட்ட பிரியாணி இது, குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்களே, குழந்தைங்கன்னா சின்னது தான் கடைசி, அதுவேலே வந்து ஏதாவது பசிக்குது அப்படின்னா அவளே ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் அரிசி மட்டும் ஊற போட வச்சு சொல்லிடுவாம்மா, அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன், நான் பிரியாணி தாளிச்சு விட்டுக்கிறேன். நம்ம அரிசி ஊற வச்சு விட்டோன்னா அவள் டக்குன்னு பிரியாணியை தாளிச்சு விட்ருவா. அது எவ்வளோ ஈஸியான பிரியாணி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சமையல் ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் இந்த பாருங்கள் கடுகு, உளுந்து ரெண்டே ஒன்றா போட்டுடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு பாருங்கள், உளுந்து சவந்துருச்சு. மூணு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், சில்லி மூணு வரமிளகாய் போட்டேன், கொஞ்சம் கருகப்பிலை. இப்போ வந்து அவரைக்காய் பாருங்க, ஒரு 350 கிராம் வெட்டி வச்சுருக்கேன். எப்படி வெட்டி வச்சுருக்கேன்னா, நூல் மாதிரி நீட் நீட் வாகல நூல் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். நூல் மாதிரி இன்னும் கூட மெலிசாக வெட்டலாம், வெட்ட முடிஞ்சா. இதில் வெங்காயம் போடணுங்க. நான் இப்போ வெங்காயம் போட மாட்டேன், இதோடு சேர்ந்து ரொம்ப வதங்கிடும், அதனால் கடைசியாக வெங்காயத்தை வதக்கி ஒரு கொட்டிடுவேன் நான் அதில். இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்போட கொஞ்சம் தண்ணிங்க, ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி. உப்பு போட்டதால் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கணும். மூடி போட்டேங்க, மூடி போட்டு அது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், நல்லா மெத்துன்னு வெந்துடணும். வெந்தோன்னா அதில் வெங்காயத்தை வதக்கி கொட்டி தேங்காயை போட்டு இறக்கிடலாம். இப்போ அதுக்குள்ளே ரசம் தாளிச்சிடலாம் அந்த பக்கம். இப்போ ரசத்துக்கு எண்ணெய் காயுது, எல்லாம் 1/2 ஸ்பூன் தாங்க ஊற்றிருக்கேன். அதில் மாதிரி பொரியலில் 1 ஸ்பூன் தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்ற மாட்டேன். கடுகு காஞ்சோன்னு கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயம் வந்து வேகணும்னு இல்லை, டக்குன்னு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க, தக்காளியை அதை ஊற்றிடலாம். இப்போ 2.5 தக்காளி தான் நான் இதை அரைச்சி வச்சுருக்கேன் ரசத்துக்கும் பொரியலுக்கும். இந்த பாருங்கள் நச்சு வச்சுருக்கேன், ஒரு 8 பூண்டுப்பல் கிட்டே நச்சு வச்சுருக்கேன், 1 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இதெல்லாம் இதிலையே போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக வைக்கலாம் அந்த ரசம். இப்போ இதில் மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது பாருங்கள் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக, அதையும் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கலாம் பாருங்கள், எப்படி வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளி இதில் தண்ணி ஊற்றிட வேண்டியதாங்க, நான் இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 2 பெரிய தக்காளி போட்டிங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும் ரசத்துக்கு. கொஞ்சம் புளி ஊற்றிக்குங்க, வேணான்றவங்க இந்த புளிப்பு போதுன்றவங்க இப்படி விட்டுடலாம். இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு புளிப்பு இருக்கும் அதில். இது கொதிக்கட்டும். இப்போ இது வெந்துருச்சுங்க, இதை ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றினேன், அதுவே பாருங்கள் எண்ணெய் எப்படி வருதுன்னு. அதனால் இது முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக ஊற்றுங்க இதுக்கு மட்டும் எண்ணெய். இப்போ நான் அள்ளிக்கிட்டேன் பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் நான் எதுவுமே ஊற்றலை. இதில் வெங்காயத்தை போட்டுடலாம். நீங்கள் வந்து வெங்காயம் நல்லா வேகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி வெங்காயத்தை தாளிச்சிட்டு அப்புறம் கூட நீங்கள் காய போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து அந்த நரிச்சு நரிச்சுன்னு கொஞ்சம் வெங்காயம் வேணும்னு வாங்க அதில், அதனால் நான் வந்து இது காயோடு வேக வைக்கிறது இல்லை, வெங்காயத்தை கடைசியாக தான் வதக்குவேன். இப்போ ரசம் நல்லா கொதிக்குது, கொதிக்கல ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம்.
புளிங்க உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் தேவையான அளவு புளி, அவ்வளோதான். இப்போ வந்து லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், இதை இறக்கி ஊற்றிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் நான் அரை ஸ்பூன் கம்மியாக சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ரசத்தை தூக்கி ஊற்றிடலாம். நான் எண்ணெயெல்லாம் ஊற்றலை, வெங்காயம் வதங்கிடுச்சு, ஏன்னா இதில் இருக்க எண்ணெயே இதுக்கு போதும். இப்போ இதை காய கொட்டிட்டேன். இது வந்து தனியாக தெரியும் வெங்காயம் உங்களுக்கு. இதில் இது சேர்த்துட்டு இதில் தேங்காங்க, தேங்காய்ப்பூ, திருகின தேங்காய்ப்பூ. நான் தேங்காயில் எப்போவுமே அந்த பின்னாடி இருக்க கருப்பை எடுத்துருவேன், எடுத்துகிட்டு தான் சேர்ப்பேன் தேங்காயை. அவ்வளோதாங்க, இதுவும் ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம் இதை. இப்போ ஒரு அரை தக்காளிங்க நான் அரைச்சி வச்சுருந்தேன் ஏற்கனவே, ரசத்துக்கு அரைச்சி வச்சதே ஒரு அரை தக்காளிக்குள்ள அரைச்சி வச்சதை நான் எடுத்துக்கிட்டேன். தருங்க அரை தக்காளி, ஒரு 10-12 பூண்டு பல், மிளகாத்தூள் நல்லா 1 ஸ்பூன் போடலாங்க, கொஞ்சம் ஜாஸ்தி வேணுங்கன்னு ஜாஸ்தி போட்டுக்கலாம். இதில் சோம்பு, அவ்வளோதாங்க. இதை நம்ம அரைச்சிட்டோன்னா ரொம்ப அரைக்க வேணாங்க, கொஞ்சம் நல்லா, ஏன்னா எல்லாமே தூள் தான் பண்ணி போட்டிருக்கோம். அந்த இது வந்து பூண்டு வந்து நர நரம் இருந்தாவே போதும், அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரை குறையாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள், பூண்டும் இதுவும். கொஞ்சம் பூண்டு அரைஞ்சிருச்சுன்னா போதும். இப்போ இதை போட்டுடலாம் இதில் எண்ணெயில். இப்போ பாருங்கள், இது வந்து நான் அதை வலித்து ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் ஒரு வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் இது கொஞ்சம் வதக்கலாம். இது பாருங்கள் கொஞ்சம் வதங்கிருச்சு எண்ணெய் வெளியில் வர வரைக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம், உப்பு சேர்த்துலாம். உருளைக்கிழங்குலையும் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், இருந்தாலும் பத்தாது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கு 1/4 கிலோ கொஞ்சம் ஜாஸ்தி வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன் பேபி உருளைக்கிழங்கு. இப்போ இது வந்து நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சிடணும் இதை. இப்போ இந்த பக்கம் வச்சுட்டு நான் பிரியாணி தாளிச்சு விட்டுறேன். இப்போ இங்கே சாதம் போட்டிருக்கேங்க. காய்கறி வெட்டி வச்சுட்டாவே முக்கால்வாசி வேலை முடிஞ்சுதுங்க, நமக்கு வேறு வேலையே இருக்குது. ரொம்ப ரொம்ப சீக்கிரம் எல்லாருமே தாளிச்சு விட்டுடலாம். இப்போ பிரியாணிக்கும் போட்டிருக்கேன், இது வந்து சுருண்டு வரணும். சாதமும் போட்டிருக்கேன். ரசத்துக்கு வந்து அவள் கேமராவில் எடுக்கிறதுக்கு முன்னாடி உப்பு டக்குன்னு போட்டுவிட்டேன், அப்புறம் திட்டினா உப்பு போடுறது காமிக்க வேண்டாமான்னு, அதனால் சொல்லிட்டேன் உப்பு போட்டுட்டேங்க ரசத்துக்கு. அதை வீடியோ எடுக்கும்போது நான் அதை காமிக்கலை, சாரி. இப்போ வந்து பிரியாணிக்கு தாளிச்சிடலாம். பிரியாணிக்கு 1 டேபிள்ஸ்பூன் தாங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான், 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் இல்லை, சாரி, சின்ன ஸ்பூன், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயம், சின்ன தக்காளி, 1 பச்சை மிளகாய் போட்டேன். இதில் கொத்தமல்லி, இந்த பாருங்கள் இவ்வளோ இருந்தால் போதும் கொத்தமல்லி. அது மாதிரி புதினா இவ்வளோ இருந்தால் போதுங்க, அதே அளவு புதினா இவ்வளோ இருந்தால் போதும். இதில் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லைங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. உருளைக்கிழங்கு கரைச்ச மிக்ஸி அதையே எடுத்துட்ருக்கேன் நான். இது பாருங்கள் கரம் மசாலா கொஞ்சம், 2-3 பிஞ்ச் போட்டிங்கன்னா போதுங்க கரம் மசாலா. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் போதும், 1/2 ஸ்பூன் போதும் மிளகாத்தூள். இது வந்து தயிர் எதுவுமே வேண்டாங்க, அரிசி மட்டுமே முன்னாடி ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு அரிசி, இது மட்டும் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். நான் எண்ணெய் நெய் ஊற்றி இது காஞ்சிட்ருக்கு. இதில் நான் அரைச்சி வச்சது பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் 1 ஃபுல் கை வருங்க, அவ்வளோதாங்க நான் அரைச்சி வச்சுருக்குது. இது வதக்கிறதுல தாங்க இருக்குது, இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள். உருளைக்கிழங்கு ஆயிடுச்சு பாருங்கள். இதில் கடைசியாக இதில் கடைசியாக கருவேப்பிலைங்க கொஞ்சம், இதோட கொஞ்சம் கொத்தமல்லி. கொத்தமல்லி ஃப்ளேவர் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம்.
உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சுருண்டு வதங்கியிருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் வெளியே வந்து நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு. எண்ணெயும் இல்லை பாருங்கள், ரொம்ப மசாலாவும் ரொம்ப இருக்காது, எண்ணெயும் ரொம்ப இருக்காது. ஏன்னா நம்ம போட போகிறது அரைஅளவுக்கு தான். இந்த பாருங்கள் அரைஅளவுக்கு சாதம். இந்த மசாலாவோட போட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த சாதத்துக்கு தேவையான பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவு உப்புங்க, அவ்வளோதான். இதில் பாருங்கள் முக்கால் கிளாஸ் அளவு, ஏன்னா நான் வந்து ஒரு ஆளுக்கு 1.5 கிளாஸ் ஊற்றுவேன். முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி வந்து பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, நல்லா சுட வச்ச தண்ணியை ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டேன், பத்தலை, இன்னும் கொஞ்சம் போடுறேன். ஏன்னா வந்து அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் சுருளுன்னு இருக்கணும் உப்பு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் வெயிட் போட்டேன், போட்டு இப்போ வந்து இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுறதுன்னு மெத்தன்னு உங்களுக்கு வேணும்னா 3 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு திறக்கவே திறக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். சில இது வந்து 2 சவுண்ட்லேயே வெந்துடும், அந்த அரிசி வாகுதாங்க. இது வந்து இப்போ வந்து நான் வந்து 2 சவுண்டு தான் விட போகிறேன். அரிசி நல்லா வேகும், இது 2 சவுண்டில் விட்டு ஆஃப் பண்ணி போகிறேன். அடி பிடிக்காது, எதுவும் ஆகாது. அந்த 1 சவுண்ட் 2 சவுண்ட் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு போகிற வரைக்கும் விட்டு எடுத்துட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக வரும், மசாலா சேர்ந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று மெத்துன்னு இருக்கும் சாதம். இது வந்து நீங்கள் பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இஞ்சி பூண்டு என்றைக்குமே அரைச்சி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அது மாதிரி கொத்தமல்லி புதினா இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம், இல்லைன்னா புதினா இல்லை கொத்தமல்லி மட்டும்தான் இருக்குது, கொத்தமல்லி இல்லை புதினா மட்டும்தான் இருக்குன்னா ஏதாவது ஒன்றை போட்டுக்கோங்க. ஒன்றை போட்டு இதை அரைச்சி 1 செகண்டில் பண்ணிடலாங்க. பிரியாணி சாப்பிடவும் அவ்வளோ ருசியாக இருக்கும். வெங்காய பச்சடி மட்டும் வச்சுக்கலாம், கத்திரிக்காய் பண்ண முடிஞ்சால் அந்த நேரத்தில் கத்திரிக்காயும் நீங்கள் பண்ணிக்கலாம். வந்து பிரியாணிக்கு வந்து எந்த பிரியாணியாக இருந்தாங்க உப்பு வந்து அந்த தண்ணியில் சுருக்குன்னு ஏறணும். நம்ம வாயில் ஊற்றும் போது அப்பா உப்பு அப்படின்ற மாதிரி சுருக்குன்னு இருக்கணும் உப்பு. ஏன்னா அது வெந்த இது வரும்போது அந்த சாதத்தோடு சேரும்போது கரெக்டாக வந்துடும் உப்பு, லைட்டாக உப்பு சுருக்குன்னு இருக்கணும். அதே சமயத்தில் வந்து நம்ம சவுண்டு வந்துடுச்சு, தண்ணி வந்து சுடு தண்ணி தாங்க ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு நறுக்கரிசி படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, பச்சரிசி பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அடி பிடிக்கிறதுக்கு. ஏன்னா அது கொடி கொதிச்சுக்கிட்டே இருக்கிறக்க மசாலா வந்து கீழே இறங்கும், இறங்கும் போது அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சுட வச்சு தண்ணி ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு சவுண்டும் வந்துடும், அடியும் பிடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் பிரியாணி எப்படி பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள், அது மாதிரி பாருங்கள் அடி சுத்தமாக பிடிச்சிருக்காது. இப்போ லஞ்ச் கம்போவில் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் ஒரு பிரியாணி, ரசம், வெள்ளை பொரியல், ஒரு மசாலா பொரியல், உருளைக்கிழங்கு, சாதம், ரசம் தாங்க. இந்த பிரியாணி தான் எக்ஸ்ட்ரா. இதில் வந்து தயிர் பச்சடி நான் இன்னும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ண போகிறேன் தயிர் பச்சடி. இது கத்திரிக்காயும் பண்ணணும், ஆனால் வந்து கத்திரிக்காய் வேண்டாம்னு சொல்லிட்டேன் பொண்ணு, அதனால் கத்திரிக்காய் பண்ணலை. இது வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டு எப்போவுமே சமையல் இந்த மாதிரி தான், சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.